வீட்டில் எப்படி திருவே மணமணக்கிற அளவுக்கு ஒரு சாம்பார் வைக்கிறனா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. நிஜமாகவே செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனு. அதுவும் அந்த மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு வைக்கிறனாவே அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டு. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செம சிம்பிளான மெத்தடில் ரொம்ப குயிக்காக வச்சிடலாம் சாம்பாரை. ஒரு 200 கிராம் பருப்பை 2 தடவை கழுவிட்டோம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூடவே கழுவி வச்சிருக்கிற 3 தக்காளியும் சேர்த்துக்குவோம். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். முக்கியமானது விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்னு வாங்க. ஏன்னா இது பருப்பு வைக்கிறப்ப இது ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு நல்லா திக்காக வருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம். வெந்தயமும் சீரகமும் வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு எப்போவுமே. இப்போது 1 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். ஜஸ்ட்டு 1 விசில் மட்டும் வச்சா போதுங்க. ஏன்னா வந்து பருப்பு ரொம்ப குறைஞ்சி கரைஞ்சிருச்சுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த பருப்பு பருப்பாக இருந்தால் தான் சாம்பாருக்கு எப்போவுமே, முக்கியமாக எப்போ சாம்பார் வைக்கிறதாலும் இந்த விளக்கெண்ணெய் சீரகம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும் மீடியம் ஃப்ளேமில். என்னோடய குக்கருக்கு 1 விசிலுங்க, உங்கள் குக்கர் எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்குமோ 10 விசில் விட்டுக்கோங்க. கடாய் கஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுருவோம். கடுகு புரியும் போது 1-4 வெந்தயம் வாசனைக்கு, கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய். இது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். கழுவி வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் சரி, எப்பவுமே சாம்பாருக்கு இந்த வெங்காயம் முழுசாக போட்டால் தாங்க மெயின் டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்க விடாதீங்க, ஏன்னா அந்த பருப்பு தண்ணியிலே அது கொஞ்சம் வெந்தால் தான் சாம்பாருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முருங்கைக்காய் பொடியாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். அதை பிஞ்சு முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு எடுத்தாலும் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பிஞ்சு முருங்கைக்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் சாம்பார் வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே நீள் நீளமாக கட் பண்ணிட்டுருக்க கத்திரிக்காய். இப்போ காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா காயில் நிறைய எரிச்சுனா அப்புறம் உப்பு கறிக்கும். ஆனால் அளவாக போட்டு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகப்பொடி. சீரகப்பொடி வந்து கொஞ்சம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போடுறது. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ காய் கூத்தன தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிரும். 15-20 நிமிஷம் ஆகுங்க காய் இதில் வேகிறதுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுப்போம். இப்போ விசில் அடங்கிருச்சு. 1 விசிலுக்கே சூப்பராக வந்திருக்குங்க பருப்பு. இப்போது இந்த பருப்பு தண்ணியை காய் வேக வச்சுட்ருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. முருங்கைக்காய் வந்துச்சா இல்லையான்னு நிறைய பேருக்கு செக் பண்ணதுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹோல்ஸில் அந்த விரிஞ்ச மாதிரி இருக்கும், அதை தான் வந்து சூடாக இருக்குது. இந்த ஹோல்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ஸ் மாதிரி தெரியும், அதுதான் வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்றதுக்கு. காய் பச்சை வச்சுருந்தீங்கனாக்கா அந்த இது இருக்க அடைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிப்போம். இந்த பருப்பில் வேக வச்சுள்ளீங்களா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அதெல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இந்த பருப்பு தண்ணியில் 2 நிமிஷம் வந்து காய் வேகத்துக்குள்ள நம்ம வந்து பருப்பை வந்து கடைஞ்சிடலாம். இப்போ பருப்பு கடைஞ்சிட்டோம், இதை ஊற்றிடலாம். வெ
லேசாக கொஞ்சமாக குக்கர் அலசி அந்த தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுமே நம்ம புளி ஆட் பண்ணிப்போம். எப்போ சாம்பாருக்கு புளி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் காய் நல்லா 3/4 வாசிக்கு வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. ஏன்னா புளி ஊற்றிட்டோன்னா காய் அவ்வளோ வேகாது அதுக்கப்புறம். அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துருவோம். இந்த சீசன் வந்தாவே முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார்னாவே செம்ம தான் டேஸ்ட்டு தாங்க. அந்த மாங்காய் ஃப்ளேவர் முருங்கைக்காய் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காயே இப்போவே போட்டுட்டேன்னா நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறதுனால இப்போயே போட்டால்தான் அந்த மாங்காய் நல்லா வெந்து அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே சாம்பாரில் இறங்கும். நீங்கள் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக ஆஃப் பண்ணும்போது போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது வேகட்டும் ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் புளி ஊற்றிடுவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளி ஊற்றிடலாம். எப்போ மாங்காய் சாம்பார் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் புளி வந்து ஃபுல்லாக ஊற்றாதீங்க. எப்போ ஊற்றுறோம் பாதி அளவு ஊற்றினா போதும். அந்த மாங்காய் வைக்கிற வாசனை செமையாக இருக்குங்க. முருங்கைக்காய் மாங்காய் அப்படின்றது எவ்வளோ சாம்பார் வச்சாலுமே இந்த ஒரு காம்பினேஷன் வைக்கிற சாம்பாருக்கு டேஸ்ட் ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஸோ 2 கொதிக்கிட்டோம், ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுமே ஆஃப் பண்ணிட்டோம்னா போதுங்க, நம்மளுடைய சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கே செமையாக இருக்குங்க, வாசனையும் சூப்பராக இருக்குது. புளியோட அந்த ஒரு பச்சை வாசனை போனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு உப்பு பத்தலை காரம் ஏதாவதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மெயினாக அந்த மாங்காய் வந்துருச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்க அந்த பச்சை கலர் மாதிரி இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடும். கலர் மாற ஆரம்பித்தாலும் மாங்காய் வந்து வெந்துருச்சு 3/4 வாசி அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படியே அந்த சூட்லேயே வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். எப்பவுமே இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வைக்காதீங்க. தண்ணியை வச்சா டேஸ்ட் நிஜமாகவே நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மட்டும்தான் சாம்பார் நிஜமாகவே நல்லாயிருக்கும். சாதத்துக்காக இருக்கட்டும், இட்லி தோசைக்கு எதுக்காக இருக்கட்டும். 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். மூடி போட்டாலும் மூட வேண்டாம். சாம்பார் கொதிச்சு அந்த புளி வாசனை அடங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நெய் ஊற்றி மறுபடியும் தாளித்து கொட்டுறதா இருந்தாலும் ஓகே. அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நெய் வாசனை அதை ஃபுல்லாக இறங்கட்டும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அந்த வாசனையில் சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா செம சூப்பராக சாம்பார் வைக்கலாங்க. மறுபடியும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கான ஒரு காம்பினேஷன் இது. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.